பேசலாள் வணக்கம். கலையெடுப்பு செய்தியில் 68வது செய்தி, தமிழ் சிந்தனையாளர் பேரவை வந்து விபூதி புதன்கிழமையும் கடவுள் முருகமிருக தலைப்பில் பேசிகிட்டு இருக்கிறாரு. அதுக்கு வந்து பதிலடி இவர் என்ன பண்ணுறார் அப்படின்னா, செயின்ட் பாலை வந்து முருகனாகவும் வெள்ளிக்கிழமை சிலுவையில் அரைந்தனருங்கிறார் இல்லையா, அந்த வெள்ளிக்கிழமை சம்மந்தப்பட்ட காரியத்தை பவுலோடையும் முருகனோடய கம்பேர் பண்ணுறாரு. இயேசு வந்து கிருஷ்ணன் அப்படி சொல்கிறாரு. கிளியோபட்டரனோட மகன் விபூதி புதன் வர்றதுனால கிளியோபட்டர் மகன் சொல்கிறாரு. யூதருடைய கடவுள் தான் சிவன் என்று சொல்கிறார், ஆதாம் என்று சொல்கிறார். இதுக்கு வந்து நான் ஒரு பதிலடி கொடுக்குறேன், கேளுங்க. அதாவது ரோமன் கத்தோலிக்க மதத்தை பின்பற்றி அறிந்த இவர் பரிசுத்த வேதாகமத்தை படிக்காமல் ஆராயாமல் பேசுவது விந்தையான ஒரு காரியமாக இருக்குது. படித்து இயேசுவை உண்மை புத்திஹீனந்தான் அளவிட முடியுமே தவிர வேறு யாரும் வந்து இந்த மாதிரி இயேசுவை அளவிடவே மாட்டார்கள். என்ன, இயேசு கடவுள், நீ ஒரு மனிதன். என்ன பரிசுத்த வேதாகமத்தில் விபூதி புதனை குறித்து ஒரு வார்த்தை கூட கிடையாது. அந்த கதை அப்போஸ்தலர்களோ கிறிஸ்தவத்தில் யாருமே அந்த புதன்கிழமை சாம்பலை தேச்சா குறிப்பே கிடையாது. இது ஒரு மதம் சார்ந்தர் ஒன்றே போல், அதாவது நீ ஒரு ஆசீர்வகத்துக்கு விரும்பி இல்லையா, அந்த மாதிரி உன்னுடைய கொள்கையில் பின்பற்ற 100,000 பேர் இப்படி இருக்காங்களோ அந்த மாதிரி விபூதி புதன் என்பது ஒரு ரோமன் கத்தோலிக்க மதத்தை பின்பற்றி கிறிஸ்தவ பின்பற்றுகிற காரியம். இதுக்கும் பைபிளுக்கு என்ன வித்தியாசம், என்ன சம்மந்தம் இருக்குது? வேதனை இல்லாத ஒரு காரியத்தை எடுத்து போட்டுக்கிட்டு நீ இயேசுவை கம்பேர் பண்ணிகிட்டு இருக்கிறேன். கொஞ்சமாவது மண்டையில் விவரம் இருக்கா, மூளை இருக்கா? நீ எல்லாம் வந்து ஆராய்ச்சிங்கிற அதுங்கிற தமிழ் சிந்தனையாளர் பேரவை உன்னுடைய ஆராய்ச்சிகள் தோற்கடிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது, உன்னோட ஆராய்ச்சிகள் பொய்ப்பிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. நீ தோற்று போய் கொண்டிருக்கின்றாய். எப்பொழுது நீ இயேசுவின் இடத்துல வந்தாயோ உன்னுடைய வாழ்க்கையில் நீ பண்ண எல்லாமே முடிவுக்கு வந்து விட்டது என்று புரிந்துகொள். அடுத்து சொல்கிற குருத்தோலை நியாயிரம் சொல்கிற, இதுவும் ரோமன் கதையிலே அன்னி போயிட்டு கண்டுபிடிச்சது. பைபிளில் வந்து குருத்தோலை நியாயிருங்கிறதே கிடையாது. ஈத்த மட்டை பிடிக்கின்ற சனிக்கிழமை ஆண்டவர் வந்து ஊர்வலம் போனார் கழுத மேலே ஏறி. அப்போ மக்கள்லாம் ஈத்த ஓலையை பிடிச்சிட்டு ஓசன்னா ஓசன்னு சொன்னாங்க. அது நேச்சிலும் நடக்கலப்பா, எப்பா அது சனிக்கிழமை நடந்துச்சு. ஏன்னா சனிக்கிழமை ஆண்டோட ஓய்வு நாள். இன்றைக்கி நீ இருக்கிற கணக்கை போட்டு பேசிக்க, நமக்கு இன்றைக்கு ஓய்வு நாள் நேச்சிக்கிழமை, ஆனால் யூதர்களுக்கு ஓய்வு நாள் சனிக்கிழமை, புரிந்து கொள்ள வேண்டும். ரெண்டாவது வந்து ஈத்த ஓலை பிடிக்காமல் ஏன் குருத்து ஓலை பிடிச்சிக்காங்கன்னா, குரு தென்னை மரத்தை வச்சு பெரிய ரிசர்ச்சா, தமிழ்நாட்டில் ஈத்த ஓலை கிடையாது, அதனால் இருக்கிற இடத்துல ஈத்த ஓலை இல்லாதவங்க தென்னை ஓலையை பிடிச்சிட்டு இருக்காங்க. இது உனக்கு எதாவது பிரச்சனையா சொல்லு, இதெல்லாம் பிடிச்சிட்டு செய்யணும்னு ஆண்டவர் பைபிளில் சொல்லிக்கிறாரா? இது வந்து ஒரு நீங்கள் பண்ணுற சடங்காச்சாரம் மாதிரி கிறிஸ்தவங்களும் பண்ணிகிட்ருக்காங்க. இதுக்கும் கிறிஸ்தவத்துக்கு என்ன, பைபிளுக்கு என்ன சம்பந்தம் இருக்குது? எங்கள் தெலங்கானாவில் பார்த்தீங்கன்னா ஈத்த ஓலை கிடைக்குதுனாங்க, ஈத்த ஓலை பிடிச்சி தான் பண்ணுறோம். நீ என்னக்கே தெலங்கானா வந்து பார்த்துருக்கியா? வந்தால் தான் தெரியும். அப்புறம் இயேசு கிறிஸ்து மறித்த வெள்ளிக்கிழமை சொல்லிட்டு இருக்க, பைத்தியக்காரனோட கேவலமான பைத்தியக்காரன். சில பைத்தியக்கார கிறைஸ்தவர்கள் பின்பற்ற மாதிரி, அதாவது ரோமன்களில் பின்பற்றி வந்த கிறிஸ்தவர்கள் தான் வெள்ளிக்கிழமை இயேசு மறித்தார்னு சொல்லுவார்கள். ஆராய்ச்சியாளர்கிட்ட கேளு, நான் சொல்லித்தரேன் உனக்கு. இயேசு மறித்த வெள்ளிக்கிழமை கிடையாது, புதன்கிழமை. புதன்கிழமை நிரூபிக்கிறதுக்கு நம்முடைய சேனலுக்குள்ளே பைபிளில் ப்ளே ஸ்டோரில் போனால் ஜீசஸ் டெத் அண்ட் ரெசரக்ஷன் சொல்லி ஒரு மெசேஜ் இருக்கும் பிளேலிஸ்ட்டு. அதுக்குள்ளே போனால் 60 மெசேஜ் மேலே தமிழ் தெலுங்கில் போட்டு வச்சுருக்கேன். கேளு, புதன்கிழமை மறித்தார், நேச்சிலும் இருக்கலை, சனிக்கிழமை உயிர்த்தார். கிறிஸ்தவத்தை பின்பற்றினா நீ வந்து அவங்க கூட சேர்ந்து போய் கூட்டில் தான் விழணும். கிறிஸ்தவ வேதத்தை பின்பற்றல, நீயும் அப்படி தான். ஒன்றை பின்பற்றணும், அப்படி தான் கீழே விழுவாங்க. பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை. பைபிளில் சொல்லப்பட்டது ஒன்று, கிறிஸ்தவ செய்து கொண்டிருப்பது ஒன்று. இந்த மாதிரி விஷயங்களை கிறிஸ்தவில் என்ன சாடுகிறேன் இல்லை புரிந்து கொள்ள வேண்டும். நீ வந்து கிறிஸ்தவத்துக்கே நம்ம கிறிஸ்தவனே இதை பற்றி கேட்டால் நாங்கள் விடுறது கிடையாது. நீ வந்து கிறிஸ்தவனே கிடையாது, நீ வந்து குறைச்சி கொண்டிருக்கிற. உன்னை எப்படி விட முடியும்னா நல்லா கவனிக்க வேண்டும். இது எல்லாமே பைபிளில் வெள்ளிக்கிழமைனா என்ன, புதன்கிழமைனா என்ன, இயேசு என்னைக்கு மறித்தார், என்னைக்கு உயிர்த்தார், என்னைக்கு வந்து அவர் வந்து பேப்டிசம் எடுத்தார், இதெல்லாம் தெரியாமல் கிழமை தெரியாமல் சும்மா இருந்துட்டு எதையோ 4 பேர் சொல்கிறத கேட்டுக்கிட்டு அதை வச்சுட்டு பைபிளை படிச்சுக்கிட்டு நான் மத்தேயு மார்க் லூக்காவில் 4 வசனத்தை படிச்சுட்டு உனக்கு எல்லாம் தெரியும்னு சொல்லி காட்டிட்டு இருக்க, உன்னை போல ஒரு அறியாமையில் உள்ளவனை உலகத்தில் எங்கேயும் பார்க்க முடியாது. இதன் மூலமாக உன்னை அஞ்ஞானியாக ஆண்டவர் அடையாளப்படுத்துகிறார். பார்சி மக்களுடைய கவனத்திற்கு, மக்களே, பிரியமானவர்களே, நீங்கள் எல்லாம் வேதத்தை படிக்காமல் கத்தோலிக்க மதத்தை பின்பற்றி ஒரு போப்பு சொன்ன கொள்கைகளை பின்பற்றி வர்றதுனால உங்களுடைய சித்தாந்தங்களை படித்த ஒரு ஆசீவகத்தினுடைய ஓனாய் ஒரு பன்றி கூட்டம் இன்று தமிழ் சிந்தனையாளர் பேரவைங்கிற பேரில் இயேசுவே கடவுளில்னு சொல்கிற அளவுக்கு வந்துட்டீங்க. இப்போவாது நீங்கள் மறந்து திரும்புங்க. இயேசுவே கடவுளில்லைன்னு சொல்லி அவர் சொல்கிறான், அவனுக்கு ஃபாலோவராக நீங்கள் இருக்கிறீங்க, ஆயிரக்கணக்கில் இருக்கீங்க. இந்த சப்ஸ்கிரைபரை முதல்ல எடுத்து விடுங்க. இவனுடைய இதில் சப்ஸ்கிரைபருக்கு யாருமே ஆண்டருக்கு விருப்பம் இல்லாதவர்கள், சாத்தானும் சாத்தானை சேர்ந்த கூட்டத்தாரமாக இருக்கிறீர்கள்,
உடனடியாக அந்த சேனலுக்கு எதிராக உங்களுடைய பதிவுகளை உங்களுடைய சேனலில் பதிவு பண்ணோம், உங்களுடைய பர்சனல் கதையில் பதிவு பண்ணோம், யூடியூப்பில் மற்றும் ஃபேஸ்புக்கில் பதிவு பண்ண வேண்டும் தாழ்மையிட்டு கேட்டுக்கொள்கிறேன். ஒரு ஆசீவகவாதி, கேவலம் ஆப் ஸ்டார், ஒரு ஆசீகவாதி இன்றைக்கி வந்துட்டு இயேசுவே கடவுள்னு சொல்லிகிட்டு இருக்காங்கன்னா நீங்களாம் பார்த்துட்டீங்கன்னா எவ்வளவு வெக்கம், சூடு, சொரணை இல்லாத அளவுக்கு தள்ளப்பட்டு கொண்டிருக்கிறது என்பதை பார்க்கும்போது அயோக்கியத்தனமாக இருக்கிறது, உங்களுடைய அப்பாவித்தனமாக இருக்கிறது. அதனால் இன்னையிலேருந்தாவது ஒரு முடிவெடுங்க. நாங்கள் இனிமேல் மதத்தை அல்ல, மனிதனோட கொள்கையில் பரிசுத்த வேதாக மதத்தை தான் நாங்கள் பின்பற்றுவோம் சொல்லி நீங்கள் கொள்கையில் நீங்கள் முடிவெடுத்தீங்கன்னா நீங்கள் நல்லா இருப்பீங்க. அப்படி எடுக்கலை அப்படின்னா உங்களால் ஆண்டவர் இழுக்குமா இழுக்கிறதே சொல்கிறாப்புல பாதாளத்தின் திறவுகளை பீட்டர் கையில் இருக்கணும். எந்த மடையண்டா சொன்னோம், இதுவும் ரோமன் கத்தரோட கட்டுக்கதை. பாதாளத்தின் திறவுகோல் இயேசு கிறிஸ்துவினிடத்தில் இருக்குது. உனக்கு வசனத்தை சொல்லணுமா? பாதாளத்தின் திறவுகோல் பேதுரிட்ட கொடுக்க கிடையாதாண்டவர். பேதுரு சாதாரண மனுஷன், அவனே பாதாளத்தை குறித்து பேசும்போது பயத்தோடு பேசிகிட்டு இருக்கிறாப்புல. எதுக்கோ ஒரு விஷயத்தில் அதை சொன்ன இன்சிடெண்ட்டை வச்சுக்கிட்டு கேவலம் இந்த ரோமன் கத்தோலிக்க மதங்கள் மத பின்னணி சார்ந்தவர்கள் பின்பற்றுகிற மூட நம்பிக்கையை தமிழ் சிந்தனையாளர் பேரவை பப்ளிக்கில் கொண்டிருப்பது ரொம்ப சிரிப்பாக இருக்குது. நல்லா கவனிக்கணும். வெளிப்படுத்தின விசேஷம் 1:18 படி இயேசு கிறிஸ்துவனுடைய கையிலே பாதாளத்தின் திறவுகோல் இருக்கிறது. வெளிப்படுத்தின விசேஷம் 9:1 படி அவருடைய பிரதான தூதனாகிய பால்மோன் என்று சொல்லப்படுகிற பரிசுத்தவானுக்கு அந்த தாளம் திறவுகோல் கொடுக்கப்படுகிறது. வெளிப்படுத்தின விசேஷம் 20:1 அந்த பாதாளம் திறக்கப்பட்டு அதற்குள்ளாக வலு சர்ப்பம் சிறை வைக்கப்படுகின்றான். இதுதான் என்னோடய காரியம். இந்த தூதனே யாருன்னு தெரியாது, யார் திறவுகோல் வச்சுருக்காங்கன்னு தெரியாது. சும்மா கிடந்து கட்டுக்கதையை அவுத்து விட்டுக்கிட்டு தேவையில்லாமல் வாங்கி கட்டுகிறியே தமிழ் கிறிஸ்தவ பேரவை, தமிழ் சிந்தனையாளர் பேரவையே, மனம் திரும்பு. வர வர இயேசு கிறிஸ்துவை குறித்து நிறைய புழுகு மூட்டை கதை விட்டுட்டு இருக்கிற, ரொம்ப கஷ்டப்பட போகிற, உன் பிள்ளைகளுக்கு கஷ்டம், தலைமுறைகளுக்கு கஷ்டம், நீ சேர்த்து சொத்து எல்லாமே அனுபவிக்க முடியாமல் போயிடுவேன், பிள்ளைங்களும் அனுபவிக்க முடியாமல் போயிடும். பார்த்து நடந்துக, 4வது தலைமுறையிலும் உன்னை வேரோடு உன்னை அறுத்து விடுவார். நீ இன்றைக்கி 3வது தலைமுறையில் இரு, உன்னை நீ ஆல்ரெடி 3வது தலைமுறை பார்த்துருப்ப, என்னோடய ஊகத்தின்படி 4வது தலைமுறை இருக்காது, வேரோடு அறுத்துருவாராண்டவர். நல்ல கவனிச்சிக்கோ, யாரை பற்றி வேணாலும் பேசு, எதை பற்றி வேணாலும் பேசு, இயேசுவை பற்றி மட்டும் பேசாத, நன்மையாக இருக்கா பேசு, தீயவற்றையே பேசாத, அது உனக்கு மட்டும் இல்லை குடும்பத்தையே பாதிக்கும். ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். பாதாளத்தின் திறவுகோலை யார் வைத்திருக்காருங்கிறதே தெரியாமல் பேசி புழுகு மூட்டை சொல்கிற தமிழ் சிந்தனையாளர் பேரவையே, நீ மனம் திரும்பு. 211,000 பேர் உன்னை ஃபாலோ பண்ணுறாங்க, அவங்களோட சேர்ந்து நீயும் சேர்ந்து அழிஞ்சிடாது. தமிழ் சிந்தனையாளர் பேரவையே உனக்கு ஐயோ ஐயோ ஐயோ. சரி, யூதர்களோட கடவுள் ஆதாம், தமிழர்களுடைய கடவுள் சிவன், ரெண்டு வரும் ஒன்று தான். ஆதாம் வேற, சிவன் வேற கிடையாது. சிவன் என்று சொல்லி தமிழர்களும் ஆதாம் என்று சொல்லி யூதர்களும் கொண்டாடுகிறார்கள். ஆனால் ஒரு சின்ன கரெக்ஷன், ஆதாமினுடைய மகன் யூத குலத்தில் பிறந்த இயேசு கிறிஸ்து சிவனுடைய மகனாக தமிழர்களிடத்தில் பிறப்பது முருகன் என்கிற அந்தி கிறிஸ்து. கிறிஸ்துவுக்கும் அந்தி கிறிஸ்துக்கும் விளக்கத்தை வித்தியாசத்தை புரிஞ்சிக்க இதனுடைய பெண் படலம், பெண் தேடும் படலம், குழந்தை ஆண் குழந்தை பெற்றெடுக்கிற ரகசியங்கள் எல்லாம் ஈசா மையத்தில் வருஷம் ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. தேவதாசிகள் யார் கிடைப்பா யார் கிடைப்பா, இப்போ பாரு எல்லா இடமும் ஆராய்ச்சி பண்ணுறல, ஈசா மையத்துக்குள்ளவே தங்கியிருந்து ஆராய்ச்சி பண்ண, அப்போ தான் தெரியும் உனக்கு. இயேசு கடவுள், முருகன் கடவுள் அல்லாதவர், யாருக்கு யாரை கம்பேர் பண்ணுற, கொஞ்சம் யோசித்து பேஸ். இயேசுவும் கிறிஸ்துனும் ஒன்றா? ஒன்று கிடையாது. இயேசு கடவுள், கிறிஸ்துன் திருடன். ஏன்னா இயேசு தான் வெண்ணையை சாப்பிடுவார்னு சொல்லி ஏசையா புஸ்தகம் 7வது அதிகாரத்தில் தீர்க்க தரிசன வசனம் இருக்குது. இந்த வெண்ணையை இயேசு சாப்பிட்டார், அவர் 12வயசு வரை வெண்ணெய் கொடுக்கப்படுச்சு, அவருடைய தீர்க்கதரிசனம் நிறைவேறுச்சு. இது வந்து கிறிஸ்துனோட வாழ்க்கை நிறைவேறலை. அதனால் அதை நிரூபிக்கிறதுக்காக அவன் என்ன பண்ணான் தெரியுமா, வெண்ணெய் வந்து களவாண்டு சாப்பிட்டான், களவாணிப்பை. அதனால் அவன் பேர் திருட்டு கிருஷ்ணன். நீ ஒரிஜினல் சத்திய கிருஷ்ணனோட கம்பேர் பண்ணுற, இயேசு வேற கிருஷ்ணனு வேற, இது கூட அவனுக்கு தெரியல. களவாண்டு தின்னவனெல்லாம் கடவுள்னு சொல்லிகிட்டு இருக்கு. இயேசு கடவுள், கிருஷ்ணன் கடவுள் அல்லாதவர். இன்னும் உம்முடைய ஒவ்வொரு வார்த்தையும் பதிலடி கொடுக்க காத்து கொண்டிருக்கிறோம். ஒற்றைக்கு ஒற்றை, எனி சென்டர், எனி பிளேஸ், சிங்கிள் ஹேண்ட், ஜெகன் காத்திருக்கிறோம். சிங்கங்கள் கூட்டமாக வரும், புலி ஒற்றைக்கு ஒற்றை தான் வரும். நான் தமிழன்,
நீ தமிழன் என்கிற பேரில் இருக்கிற ஓனாய், உன்னால் மறைஞ்சிருந்தான் பேச முடியும், வெளியேருந்து பேச முடியாது. மரணனா வா, சவாலுக்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம், வந்தால் நேரடியாக பேசி களையெடுப்பு செய்தியில் வச்சு லைவ்லேயே உன்னை களையெடுக்கிறேன். லைவில் நீயும் நீ உன்னை சார்ந்த கூட யாராக இருந்தாலும் வரலாம், அக்ரிமெண்ட்டோட லைவ் ப்ரோக்ராம் கொடுக்கலாம். லைவுக்கு வந்து பேச நாங்கள் தயாராக இருக்கோம், நீங்கள் தயாராக இருந்தால் வாங்க, சத்தியத்தையும் அறிவீர்கள். தமிழ் சிந்தனையில் பேரவை அறியாமல் பின்பற கிறிஸ்தவமே மனமாறு. சப்ஸ்கிரைபர் எடுத்துவிடு, அன்சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள், வெளியே வாங்க. கீழே வந்து லிங்கெல்லாம் நிறைய கொடுத்துருக்குறோம், பாருங்கள். குருத்தோலை நேரனா என்ன, விபூதி புதன எல்லாம் பேசியிருக்கோம். வேத வசனத்தை கற்றுக்கொண்டு சத்தியத்தின் வேண்டக்கு கிருபை பாராட்டுங்க. மற்றொரு செய்தியில் களையெடுப்பில் பார்க்கும் வரை உங்களை விடைபெற்றுக் கொள்வது விடுதலை புறா பிரான்சிஸ் ஜெகன், ஹைதராபாத். பிரைஸ் தான்.